ஹலோ விவர்ஸ் எல்லோரும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஃப்ரம் தி எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஸோ நியூ சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டன்ஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் என்ன சிலபஸில் வந்து என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கிறதா நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரமேஷ் பொக்ரிவால் வந்து கேந்திர வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணார் அதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதோட அவுட் கம் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜ்லேயே வந்து நம்ம போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து இப்போ வந்து அவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு மக்கள் கேட்ட அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்துருக்கீங் பண்ணியிருந்துருக்கீங்க அது ஒரு நல் நல்ல விஷயம்தான் வந்து பட் அந்த இம்பேக்ட் வந்து நீட்டில் இருக்குமா அப்படின்றதா வந்து நிறையா பேரோட கேள்வியாக இருந்துச்சு தென் ஜே டபிள்யூ எக்ஸாம்ஸ்க்கு என்ன ப்ராசஸ்ஸு என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் வந்து நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க பேரண்ட்ஸ் ஆகிட்டு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நீட்டில் என்ன அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்திருக்காரு என்ன அப்டேட்ஸுங்கிறதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து சிபிஎஸ்சி போர்டு வந்து என்ன தெளிவாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல்ஸாக வந்து அந்த சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ண ஷெடியூல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்துருக்காங்க அதோட வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதாங்க வெப்சைட்டு சிபிஎஸ்சி அகாடமிக் டாட் என்ஐசி டாட் ஐஎன்ல போயிட்டு ரிவைஸ்டு கரிக்குலம் போனீங்கன்னா

தென் ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இவர்கிட்ட டீட்டெயில்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷோட புக்ஸ் எங்கே இருக்குது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருந்துருக்காங்க ஸோ ரிவைஸ்டு கரிக்குலர் லாங்குவேஜில் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து ரிவைஸ்டு கரிக்குலம் என்ன ஸோ இங்கிலீஷை எடுத்துருந்திங்கன்னா இங்கிலீஷு மேஜர் என்ன லாங்குவேஜ் எடுத்துருக்கீங்க எலக்டிவ் லாங்குவேஜஸ் தான் எடுத்துருந்திங்கனா ஸோ தமிழ் கொடுத்துருந்துருக்காங்க எல்லா லாங்குவேஜஸ்மே இதில் கொடுத்துருக்காங்க தென் எலக்டிக்ஸ் எலக்டிவ்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ லாங்குவேஜ் தவிர மற்ற எல்லாமே ஆப்ஷன்ஸ் இல்லையா ஸோ பயாலஜி ரிவைஸ்டு பயாலஜி சிலபஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் டான்ஸ் ஜியாகிரபி ஹெமிஸ்ட்ரி தென் ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து ரிவைஸ்டு சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு நீட்டுக்கு தேவையானது வந்து ஃபிசிக்ஸு ஹெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த மூணோட சிலபஸஸ் வந்து நம்ம இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த இதாக வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து வைஸ் வந்து எந்த போர்ஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்துருக்கோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஃபிசிக்ஸே போய் பார்க்கலாம் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் பிடிஎஃபில் போயிட்டு ஒவ்வொரு யூனிட் வைஸ் என்ன மாற்றம் பண்ணியிருந்துருக்காங்கிறத அதில் தெளிவாக கொடுத்துருந்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ யூனிட் ஒனில் வந்து சிலபஸஸ் கொடுத்துருக்காங்க கோர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு டெலிட்டட் போர்ஷன்ஸுங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்னங்கிறதையும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேரி கிளாஸஸ் வந்து யூனிட் ஒனில் வந்து இதை இதான் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் பீரியட்ஸை ரெடியூஸ் பண்ணி சிலபஸஸ் வந்து நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நமக்கு சேவ் ஆகுது என்னென்ன சிலபஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்குங்கிறது ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி கண்டெக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுங்கறதும் நம்ம இங்கே வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது இந்த இம்பாக்ட்னால் வந்து ஸோ இந்த ரிவைஸ் சிலபஸில் வந்து நீட்டுக்கு என்ன இம்பாக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கே கேள்வி கேட்டுருக்காங்க நிறைய இந்த ரிவைஸ் சிலபஸ் போட்டதுலேருந்தே வந்து நிறையா பேர் கேள்வி கேட்டுருக்காங்க சார் இதில் வந்து நீட்டுக்கு என்ன இம்பாக்ட்டு ஸோ நீட்டில் வந்து என்னென்னா சிலபஸ் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னா இப்போ நீட் ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க அவங்க சைடு வந்து அதுதான் பிரச்சனை வரும் நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் இல்லையா நான் எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் தான் படிச்சிருக்கேன் நீங்கள் ஏன் சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீட் ரிப்பீட்டர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க ஓகே நான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து அப்படி தான் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஏன் சிலபஸை கம்மி பண்ணுறீங்க அது நீட்டுக்கும் என்சிஆர்டி இதுக்கு என்ன சம்மந்தம் சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் நிறைய பேர் கேள்வியாக இருந்துச்சு ஸோ அதுக்கு பதில் சொல்கிற விதமாக வந்து என்ன பண் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து புது ஆப்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ புது ஆப்ஷன் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணால் போதும் இது வந்து ஜேடபிள்யூட அப்டேட்டு பட் நம்ம நீட்டுக்கு இன்னும் நம்ம அந்த அப்டேட் வரலை ஸோ ஜேடபிள்யூவில் வந்து புதுசாக ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு கொஸ்டினில் எழுபத்தஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும் ஸோ உங்களோட மேஜர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து முப்பது கொஷின் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கேட்பாங்க அந்த முப்பதுல இருபத்தஞ்சு கொஷின்ஸ் எழுதுனா போதும் அந்த அப்டேட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது அது அதுக்கும் சிலபஸ் ரிடக்ஷன்ஸ் பண்ணி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதே பேட்டர்னில் வந்து நீட்டுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு சிலபஸ் ரிடக்ஷன்ஸ் வந்து நீட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க பட் தேல் கிவ் அ ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து இன்டர்னல் சாய்ஸஸ் ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸில் முப்பது கொஷின்ஸ் கேட்டுட்டு அதில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்துருப்பாங்க ஸோ அது வந்து முப்பதில் அஞ்சு கொஷின்ஸ்னால் வந்து நீங்கள் க்ளோஸ் டு வந்து ஒரு ஒன் பை சிக்ஸ்த்து ஒன் பை சிக்ஸ்னால் வந்து உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து ரிடக்ஷன்ஸ் பண்ண சிலபஸ் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சிலபஸ் அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் விட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீட்டில் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ சிமிலர் பேட்டன்ஸ் தான் பார்க்குறோம் ஜேடபிள்இ நீட்லாமே ஒரு சிமிலர் பேட்டன் தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க பட் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு வருது ஆல்ரெடி நம்ம இன்னும் என்ன பார்த்தோன்னா வந்து குவாலிஃபைங் க்ரைட்டீரியா ஃபர் ஜேடபிள்யூ மெயின்ஸுக்கும் வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டுவெல்த்தில் எடுத்துக்கணுங்கிற அந்த கிரைட்டீரியாவே வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் வந்து இ நீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து ஜேடபிள்யூ வந்து வருஷத்துக்கு நாலு தடவை வைக்கிறாங்க இந்த வாட்டி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு வாட்டி வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி நீட்டும் வந்து ரெண்டு வாட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மேபி ஏப்ரலில் ஒன்று இல்லை மார்ச்சில் ஒன்று இல்லை மேல ஒன்று அது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வச்சாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் டூ பெஸ்ட் ரெண்டில் வந்து எது எது ஹையஸ்ட்டு மார்க்கும் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேட் எக்ஸாம் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்களேன் கேட் த்ரீ இயர்ஸ் வேலிடு நீங்கள் மூணு வருஷத்தில் என்ன மார்க்னால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை எழுதுறீங்க அந்த ஒன் இயர் தான் வேலிடு ஸோ அந்த மார்க் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதில் நிறையாவே இருக்குது ஸோ அந்த ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வேறு வந்து அதுதான் நம்ம வந்து பார்த்து தான் வந்து ரிலேஷன் சிலபஸ் பண்ணியிருக்கீங்களே அதை வந்து நீட்டுக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா காம்பெடிவ் எக்ஸாம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆல் தோ சாய்ஸஸ் ஃப்ரம் தி கொஷின் பேப்பர் இந்த போர்ஷன் ரிமூவல் ஒன்லி ஃபார் தி இன்டர்னல் சாய்ஸஸ் அதாவது இன்டெர்னல் சாய்சஸ்னால் எதுனா ஃபிசிக்ஸ்குள்ளேயே வந்து நீங்கள் சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ அதாவது நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் வந்து முப்பது கொஷின்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எழுதுனா போதும் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஆன்சர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுருங்க டிராவல் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றப்ப ஸோ அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவலை பற்றி கவலைப்பட தேவையில்லை அவங்க வீடு எங்கே இருக்குதோ அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே சென்டர்ஸ் வந்து கொடுப்போம் அதை நாங்கள் வந்து நிறையா சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து டை அப் வச்சு சென்ட் நம்பர் ஆஃப் எக் நீட் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ அதனால் ட்ராவல் பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து அவரோட ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கு அதாவது நீட் சென்டர்ஸை பற்றி ஏன்னா நம்ம நிறைய கேஸஸ் பார்த்தோம் இல்லையா வந்து நீங்கள் வேறு தூரமாக போகிற மாதிரி இருக்குது வேறு டிஸ்ட்ரிக்டில் போய் ட்ராவல் பண்ணி எழுதுற மாதிரி இருக்குன்னா ஸோ அதெல்லாம் வந்து இந்த வாட்டி வந்து உங்களுக்கு நியர்பை உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள சென்டர்ஸ் இல்லை நீங்கள் எங்கே ரெடி ரெஸிடென்ட்ஸாக அந்த அதுக்கு பக்கத்தில் சென்டர்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கான வந்து அல்காரிதம்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது நம்ம மினி மினி ரமேஷ் பொரிவால் சார் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நீட் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கம்மி சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க நீட்டுக்கு வந்து டைரெக்டாக கம்மி பண்ணலை அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து முப்பது கொஷினில் டொண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருந்ததுனால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வேணால் வர்றதுக்கான பிளானிங் இருக்குது ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நம்ம மெஜி மினிஸ்ட்ரி சைட்லேருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்